இசைக்கியே இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் புத்திரனே நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரேவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணப்போகிற படியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும் அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும் அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை ஆதலால் மனுப்பு திறனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு நீ எதி நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் எல்லாம் உருகி கையெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தீயங்கி முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும் இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது அது துளக்கப்பட்டும் இருக்கிறது மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது மின்னத்தக்கதாய் அது துளக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுவோமோ அது என் குமாரனுடைய கோல் அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் அதை கையாடும்படி அதை துளக்க கொடுத்தார் கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அது இருக்கிறது என்று கருத்தர் உரைக்கிறார் என்று சொல் மனு புத்திரனே நீ ஓலமிட்டு அலறு பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும் அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும் நிமித்தம் என் ஜனங்களுக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும் ஆகையால் உன் விழாவிலை அடித்துக்கொள் யாவையும் கண்டிருக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறதென்னவென்று கருத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் மனு புத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கைகொட்டு பட்டயம் மூன்று தரம் ரட்டித்து வரும் அது கொலையுண்டவர்களின் பட்டயம் அது கொலை எண்ணப் போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன் ஆ அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது ஏக பலமாய் வலது புறமாக வெட்டு திரும்பு இடது புறமாகவும் வெட்டு உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு நானும் கையோடே கைகொட்டி என் உக்கிரத்தை யாரை பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்து கொள் இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வரவேண்டும் நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள் கொள் நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள் பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள் பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான் தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தம் விடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் எந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் இருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலது புறத்திலே உண்டாயிருக்கும் இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும் ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான் ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் துரோகங்கள் அரங்கமாகிறதுனாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பார்க்கிறீர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே அதனால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவுறும் காலத்தில் உன் நாள் வந்தது பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்ப்பேன் கவிழ்பேன் கவிழ்பேன் உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் மனுபுத்திரனே புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அம்மன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தைகளையும் குறித்து கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழ பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது பட்டயமே உருவப்பட்டது வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துளக்கப்பட்டிருக்கிறது உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன் நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்களும் அளிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் நீ அக்கினிக்கு இரையாவாய் உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும் நீ இனி நினைக்கப்படுவதில்லை கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார்